Hi all, I'm your Dr. Navashankari. First of all, happy Independence Day to all. இந்த ஒரு குட் அக்கேஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் என்னுடைய டென்டிஸ்ட்ரி பற்றி பேச போகிறது கிடையாது. நான் என்னுடைய கிளினிக் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் லோன் வந்து எடுத்தேன். ஸோ தட் இஸ் கால்ட் பிஎம்இஜிபி லோன். ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன். ஏன் நான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ இது இட்ஸ் நாட் ஃபார் டாக்டர்ஸ், இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி திங். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் வந்து இட்ஸ் காமன் ஃபார் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் இன்சிஸ்ட் பண்ணி இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அண்ட் சப்சைடி. தட் இஸ் நம்மளுக்கு வந்து 35% ஆர் 25% சப்சைடி இருக்குது நம்ம வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில். ஸோ யங் ஜெனரேஷன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஆக்சுவலாக நான் இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் மேக் பண்ணேன், எப்படி எனக்கு லோன் கிடச்சிச்சு, எப்படி எனக்கு சப்சைடி வந்து கிரெடிட் ஆச்சு, ஸோ அதுதான் நான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, டூ கைண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆஃபீஸ் ஆர் கேவிஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. கேவிஐசி ஆர் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் தான் இதை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பர்டிகுலர் ஸ்டேட்டுன்னு வரக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ், தமிழில் மக்கள் நல்வாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள நீங்கள் மீட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் யார் மீட்டப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா பேங்க் சைட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் மீட்டப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் ஆஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து கள்ளக்குறிச்சி. நான் கள்ளக்குறிச்சியில் மக்கள் நல்வாழ்வு மையம் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் அவங்கள போய் மீட்டப் பண்ணேன். இது மாதிரி நான் என் கிளினிக் செட்டப் பண்ணணும், நான் இந்த ஸ்கீமில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் என்னுடைய ஐடென்டி ப்ரூஃபு, என்னுடைய பிஜி சர்டிஃபிகேட்டா, யூஜி சர்டிஃபிகேட், அதெல்லாமே ஜெராக்ஸ் குறிப்பிட்ட என்னென்னலாம் தேவைன்னு கேட்குறாங்களோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்னை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இஸ் நத்திங் பட், ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னுடைய டென்டல் கிளினிக்காக இந்த ஸ்கீம் வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் இப்போ சேர் வந்து இவ்வளோக்கு வாங்க போகிறேன், பேஷண்ட்டோட சீட்டிங் சேர் இவ்வளோக்கு வாங்க போகிறேன், ரிசப்ஷன் டேபிள், என்னுடைய டாக்டர் டேபிள், டாக்டர் சேர், ஆட்டோ கிளேம், ஆர்விஜி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு எஸ்டிமேட் போட்டு மொத்தமாக இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ ரெடி பண்ணி கொடுத்தோடனே நம் இப்போ வந்து அந்த டிக் ஆஃபீஸில் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த மீன் டைமில் எந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்து லோன் வேணும்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிஃபரபிள் ரெஸ்பெக்டிவ் பேங்க் வந்து இது உங்களோட விஷ், ஸோ நீங்கள் வந்து சொல்லிடலாம். சொல்லிவிட்டு இந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் டைரெக்டாக நீங்கள் எந்த பேங்க்குக்கு வந்து ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் இங்கே இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ பேங்க் சைடுக்கு வரலாம். பேங்க் சைடில் என்ன கேட்பாங்க, யூஸ்வலாக இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு காப்பி வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மள்கிட்ட வந்து எங்கே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, நம்மள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸு, சம் ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸு, ஐடி, அது மாதிரி எல்லாம் பேசிக்காக அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்மள்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு லோன் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும். நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுமான்னு கேட்டிங்களா, கிரெடிட் ஆகாது. யாருடைய அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தேன் இல்லையா, எஸ்டிமேட்டை, லைக் இப்போ டென்டல் சேர் வந்து இந்த கம்பெனியில் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் வெண்டருக்கு போயிடும். இப்போ ஒரு டேபிள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து நான் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் வாங்குறேன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி ரெஸ்பெக்டிவ் வெண்டருக்கு தான் போகும், நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு திங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்படி வந்து நம்மளோட செட்டப் வந்து ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் என்ன, இந்த ஸ்கீமோட வந்து பெனிஃபிஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சைடி. அது எப்போ கிரெடிட் ஆகும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடிபி ப்ரோக்ராம்னு ஒன்று வந்து நம்ம வந்து அட்டன்ட் பண்ணோம். இடிபி ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் என்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது என்ன, நான் இப்போ புதுசாக வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறேன்னா எனக்கு பேசிக்ஸாக எந்த ஒரு இன்ஃபோம் தெரியாது இல்லையா, அதனால் அதை பற்றியான ஒரு 11 days கிட்ட நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து பேங்க்கில் வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இட் கெட் அப்லோடட், நியர்லி ஒரு 3 days த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஒரு அந்த சப்சிடி கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வி அவில் தி சப்சிடி. ஸோ இப்படி தான் என்னுடைய டென்டல் செட்டப் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஸ்கீம். ஸோ இதை டாக்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட் டேயில் நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
this helps you all to grow up. Thank you.